வணக்கம், வெல்கம் டு அறுசுவை அடுப்பங்கரை. இன்றைக்கி நாம் பார்க்க போகிற டிஷ் வந்து மோமோஸ். மோஸ்ட்லி சிக்கன் மோமோஸ் தான் செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி வித்தியாசமாக மட்டன் மோமோஸ் செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ வாங்க, எப்படி செய்கிறதுன்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். நம்ம அவுட்டர் லேயருக்கான மாவு பிசைஞ்சிடலாம். அதுக்காக கிட்டத்தட்ட 200 கிராம் போல் மைதா மாவு, அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப கொழக்கொழனும் இல்லாத அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு மேலே லைட்டாக ஆயில் கோட் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும். சட்னி ரெடி பண்ணுறதுக்காக 6-7 சிவப்பு மிளகாய் எடுத்துக்கலாம். அது கூட 2 தக்காளி இந்த மாதிரி நீள நீளமாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற சுடு தண்ணியை உள்ளே ஊற்றி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். அப்போ தான் அது ஊறும். இப்போது நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பேனில் 3-4 டேபிள்ஸ்பூன் போல் எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக நறுக்கி உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி ஒரு 10 பல் போல் பூண்டு நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வணங்கி பொன்னிறமானதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பச்சை வாசம்லாம் போனதுக்கப்புறமா நம்ம வந்து நம்ம கறியை உள்ளே சேர்த்துடலாம். நான் வந்து ஒரு 6-7 மட்டன் பீசஸ் எடுத்து மிக்சியில் லைட்டாக ஒரே ஒரு சுற்றி சுற்றி உள்ளே சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொத்துக்கறி கிடைக்கலன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மஞ்சள் தூளும் தேவையான அளவும் உப்பும் சேர்த்துடலாம். நம்ம மட்டன் வந்து இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆகி கொஞ்சமாக தண்ணி மாதிரி எசன்ஸ் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு 5-10 மினிட்ஸ் போல் மூடி வச்சு குக் பண்ணிடலாம். நம்ம சட்னி வந்து ஸ்பைஸியாக இருக்க போகுது அப்படின்றதுனால நான் இதில் ஸ்பைசினஸ்க்காக எதுவும் சேர்த்துக்கல. பீசஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி நம்மளோட ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அவுட்டர் லேயர் ரெடி பண்ணுறதுக்காக ஆல்ரெடி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவை வந்து ஈக்குவல் போர்ஷன்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். அதை வந்து ரொம்ப தின்னாகவும் இல்லாமல் திக்காகவும் இல்லாத மாதிரி தேய்ச்சிட்டு அதிலிருந்து ஈக்குவல் ரவுண்ட் போர்ஷன்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காமிச்சிருக்கிறத விட நீங்கள் அவுட்டர் லேயர் வந்து கொஞ்சம் தின்னாக தேய்ச்சிக்கோங்க. ஏன்னா எனக்கு வந்து ஸ்டஃபிங் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. வெளியில் இருக்கிற லேயர் தான் நிறையா இருக்க மாதிரி இருந்தது. அதுக்காக ரொம்ப தின்னாக தேய்ச்சிடாதீங்க. ஸ்டஃபிங் வந்து ஆவியில் வேக வைக்கும்போது அந்த கிழிஞ்சு வெளியில் வந்துடும். இப்போ உள்ளே கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சுட்டு நான் காமிக்கிற மாதிரி ஒரு சைடு மடக்கி மடக்கி இன்னொரு சைடோடு சேர்த்து வச்சு சீல் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற மோமோஸ் எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் இதை ரெடி பண்ண உடனே டக்குன்னு ஸ்டீமரில் வைக்கிற மாதிரி இருக்கணும். இது காய விட்டுறாதீங்க. ஏன்னா அவுட்டர் லேயர் வந்து காஞ்சிடுச்சு அப்படின்னா டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்காது. அதனால் டக்குன்னு ப்ரிப்பேர் பண்ண உடனே நம்ம ஸ்டீமரில் வச்சிடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும்.
நான் வந்து இன்றைக்கி இட்லி பாத்திரத்தில் தான் வைக்க போகிறேன். அதனால இட்லி பிளேட்டில் வந்து லைட்டாக ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு மேலே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க மோமோஸை வச்சிடலாம். ஒரு 20-25 minutes போல் ஸ்டீம் குக் ஆகட்டும். சட்னி ரெடி பண்ணுறதுக்காக ஊற வச்சுருந்த தக்காளியில் தக்காளியோட தோல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மிளகாவையும் தக்காளியும் நம்ம ஒரு பிளெண்டரில் எடுத்துக்கலாம். உங்களுக்கு தக்காளியோட எசன்ஸ் வந்து இறங்காத மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 5-10 minutes போல் அடுப்பில் அப்படியே வச்சு கொதிக்க விடுங்க. அந்த தக்காளி வந்து நல்லா வெந்து அதோட தோல்லாம் வந்து தனியாக வர மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறமா நம்ம தோலை எடுத்துகிட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் பூண்டு, தேவையான அளவு உப்பு, தேவைப்பட்டால் கொஞ்சம் சர்க்கரை, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்ம மோமோ ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனலில் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நீங்கள் எங்கள் ரெசிபீஸை எதுவாக இருந்தாலும் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எங்கள் ஃபேஸ்புக் ஐடியும் இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, நீங்களை மறக்காமல் டேக் பண்ணுங்கள். லாஸ்ட் வீடியோ நம்ம செட்டிநாடு சிக்கன் நிறைய பேர் ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணியிருந்தீங்க, நல்லா வந்துருந்துச்சு, சூப்பராக இருந்தது டேஸ்ட்டு அப்படின்லாம் ஷேர் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதே மாதிரி நீங்களும் வேறு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு வாட்ஸ்அப் கூட பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாலாம் டேக் பண்ணலைனாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அதை பார்க்கும்போது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸாக இருக்கும். தேங்க்யூ.